குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். ஆசிய விளையாட்டுப் போட்டி துப்பாக்கிச் சுடுதல் டிராப் பிரிவில் தங்கம் வென்ற தமிழக வீரர் பிருத்விராஜ் தொண்டைமானுடன் நமது செய்தியாளர் சந்தானகுமார் நடத்திய கலந்துரையாடலை இப்போது பார்க்கலாம். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் துப்பாக்கி சுடுதல் மீன்ஸ் டிராப்பிங் ஷூட்டிங் பிரிவில் இந்தியாவிற்காக தங்கம் வென்ற பிருத்விராஜ் தொண்டைமான் நம்முடன் இருக்கா, அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். முதற்கண் புதிய தலைமுறை சார்பாக வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கோம். தங்கம் மட்டும் இல்லாமல் ஏசிய லெவலில் ஒரு புது ரெக்கார்டை கிரியேட் பண்ணி வின் பண்ணியிருக்கீங்க, ஒரு ஸ்ட்ராங் டீமை பீட் பண்ணியிருக்கீங்க, நான் எப்படி ஃபீல் பண்ணுறேன்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ விஷஸ்க்கு, தேங்க்யூ. நிறைய பேர் எனக்கு விஷ் பண்ணியிருக்காங்க, எல்லாத்துக்கும் வந்து இது மூலயமா நான் நன்றி சொல்லிக்க விரும்புகிறேன். இந்த மெடல் வந்து ரொம்ப ஸ்பெஷல், ஏன்னா இது வரைக்கும் ஏஷியன் கேம்ஸோட ஹிஸ்ட்ரியில் வந்து இந்தியா வந்து ட்ராப் ஈவெண்ட்டில் டீம் கோல்டு வின் பண்ணதே கிடையாது, எஸ்பெஷலி குவைத்தை வந்து பீட் பண்ணதே கிடையாது. நாங்கள் கிளம்புறதுக்கு முன்னாடி கூட இதுதான் பேச்சாக இருந்தது, குவைத்தை வந்து இதுவரைக்கும் பீட் பண்ணதே கிடையாது அப்படின்னு. ஸோ குவைத்தை பீட் பண்ணுறதுக்கு ஒரு ரெக்கார்ட் ஸ்கோர் தேவைப்பட்டுச்சு, அதை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். மூணு பேருமே வந்து இன்க்ரெடிபிளாக சுட்டோம், ரொம்ப நல்ல ஸ்கோர், ரொம்ப வெரி ஹை ஸ்கோர், அதான் அதனால தான் ஆப்வியஸ்லி ரெக்கார்ட். இண்டிவிஜுவல்லையும் ஃபைனல்ஸில் நான் இருந்தேன், பட் ஏஷியன் கேம்ஸில் இப்போ புது ரூல்ஸ் படி ஒன்லி டூ பீப்புள் பர் கண்ட்ரி இண்டிவிஜுவல் மெடலுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணலாம்னு சொல்லி ஒரு புது ரூல் வந்திருக்கு, அதனால் என்னால் கம்பீட் பண்ண முடியல. ஸோ ஸ்கோர் வந்து ரொம்ப ஹை ஸ்கோர் அண்ட் பயங்கர எக்ஸைட்டடாக இருந்தது, ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த மெடல் வின் பண்ணது. ஏஷியன் கேம்ஸ் மட்டும் இல்லாமல் இப்போ கடைசியாக நடந்த வேர்ல்ட் கப்பில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து இண்டிவிஜுவல் மெடல் வின் பண்ணியிருந்தீங்க. லாஸ்ட் டூ இயர்ஸில் வந்து நீங்கள் நிறைய மெடல்ஸ் வின் பண்ணிட்டீங்க, என்ன சேஞ்ச் இருக்குது கடைசி மூணு வருஷத்தில் உங்களோட பர்ஃபார்மன்ஸில்? ஆமாம், இந்த வருஷம் வந்து ரெண்டு இண்டிவிஜுவல் மெடல் வின் பண்ணியிருக்கேன், வேர்ல்டு ரேங்கிங்கில் நம்பர் த்ரீயில் இருந்தேன். லாஸ்ட் இயர் இந்த இயர் வந்து ஆஃப்டர் கோவிட் அந்த ஒரு கேப்புக்கு அப்புறம் வந்து நிறைய டைம் கிடச்சிது. ஆக்சுவலாக எங்கள் ரேஞ்சில் புதுக்கோட்டையில் வந்து ராயல் புதுக்கோட்டை ஸ்போர்ட்ஸ் கிளப்போட ரேஞ்ச் இருக்குது, அங்கே ப்ராக்டிஸ் பண்ணி நிறையா என்னோடய கரெக்ஷன்ஸ் ஃபைன் டியூன் பண்ணுறதுக்கு நிறையா டைம் கிடச்சிது. தமிழ்நாட்டில் ஃபெசிலிட்டிஸ் எவ்வளோ இருக்குது, இன்னும் எவ்வளோ தேவைன்னு நினைக்கிறீங்க? இப்போது வரைக்கும் ஒரு டிஸ்ட்ரிக்ட் ரேஞ்சு தான் இருக்குது, சென்னையோடது மட்டும்தான் ரெட் ஹில்ஸ் அலமாதியில் ஒரு ரேஞ்ச் இருக்குது, சென்னை ரைஃபிள் கிளப்போடது. அது இல்லாமல் ரெண்டு ப்ரைவேட் ரேஞ்சஸ் தான் இருக்குது, ஒன்று ராயல் புதுக்கோட்டை ஸ்போர்ட்ஸ் கிளப், இன்னொன்று வந்து கொங்கு சைடில் இருக்குது. கவர்மெண்ட் சைட்லேருந்து இன்னும் ஒன்றும் பண்ணலை, பட் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் ஆல்ரெடி லாஸ்ட் பட்ஜெட்டில் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மெட்ராஸில் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபெசிலிட்டி கொண்டு வர போகிறதா. அது வந்ததுன்னா ஐ திங்க் தமிழ்நாடு வந்து ரொம்ப பெரிய லெவலில் வரலாம், நிறையா டேலண்ட் இருக்குது. இப்போதைக்கு நான் ஒரு ஆள் தான் வந்து ஷூட்டிங்கில் நேஷ்னல் லெவல்லையும் இன்டர்நேஷ்னல் லெவல்லையும் பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்ருக்கேன், பட் ஒரு இன்டர்நேஷ்னல் கிளாஸ் ஃபெசிலிட்டி வந்ததுன்னா ஐ திங்க் ரொம்ப மிகப்பெரிய லெவலில் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய டேலண்ட்ஸ் இருக்காங்க, கண்டிப்பாக நிறையா பேர் வருவாங்கன்றது என்னோட நம்பிக்கை. ஸோ வேர்ல்ட் ரேங்கிங் கோட்டாவில் நான் லீடிங் பாயிண்ட்டில் இருக்கேன், ஸோ கண்டிப்பாக வந்து கோட்டா வந்துருங்கிறது என்னோட நம்பிக்கை. 100% பாரிஸ் போகிறது தான் எய்ம் அண்ட் ஃபோக்கஸ் எல்லாமே. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியாவுக்கு தங்கம் என்ற மாதிரியே வந்து ஒலிம்பிக்லேயும் வந்து இந்தியாவிற்காக ஒரு பதக்கத்தை வந்து வென்று தருவோம் வாழ்த்துறோம். இணைப்பில் வந்து தகவல் தெரிவிச்சிருக்கேன், மிக்க நன்றி சார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சந்துருவுடன் சந்தானகுமார். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ்.